சோதிட கேள்வி பதில்கள். இது வந்து அஞ்சாவது வீடியோவா ஆறாவது வீடியோவா ஞாபகம் இல்லை. இதுல லேட்டஸ்டா போட்ட வீடியோ வந்து இந்த பேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட கேள்விகள், அதற்குண்டான பதில்கள். அதுல சில கேள்விகள் வந்து விட்டுப்பட்டு போச்சு. அந்த கேள்விகளையும் இதுல கவர் பண்ணலான்னு பாக்குறாங்க. என் நினைவில் இருந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஒரு வீட்டில் இரண்டு பெண் குழந்தைகள், ரெண்டு பேருக்கும் வந்து சனி உக்கிரமா இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஒரே ராசி, இப்பல வந்து இந்த சம்பந்தம்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு. இங்க வந்து நம்முடைய சமூக அமைப்பில் இங்க வந்து இந்த அது என்ன சொல்றது, இது வந்து ஒரு மேல் சேவனிஸ்ட் சொசைட்டி. பெண்களுக்கு வந்து சனி பிடிச்சா பட்டுன்னு கல்யாணம் முடியும். அதே போல அந்த அது என்ன சொல்றது, ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா இந்த பெண் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து, அதே போல அந்த பையன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து, இப்போ இவங்களுக்குள்ள வந்து அது செட்டரேட் ஆகும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதுக்கு வந்து பெண்ணுக்கு சனி பிடிச்சிருக்கு பாருங்க, அந்த டைம் தான் சூட்டபிள் ஒன்று. அடுத்தது வந்து ஒரே ராசி, ஒரே ராசின்னா ரெண்டு மூணு வயசு வித்தியாசம் வைங்க, ஒரே முகூர்த்தத்தில் கூட ரெண்டு கல்யாணம் பண்ணலாம். செலவுக்கு செலவு மிச்சம், இல்லை திருமணம் பிரசவம் இதெல்லாம் வந்து என்னடனா கேடுகட்ட நேரத்தில் தான் நடக்கும். ஐயப்பாருங்க வந்து தங்களை த்விஜா அப்படின்னு சொல்லிக்குவாங்க, அதாவது இரண்டு முறை பிறந்தோம். ஒன்று வந்து இந்த தொப்புள் கொடியை வெட்டினப்ப, இன்னொன்று நூலை மாட்டினப்ப, அதெல்லாம் வந்து ஓலா. உண்மையில் இரண்டு முறை பிறப்பவள் யாருன்னா பெண், செத்து பிறந்தா அப்படிம்பாங்க. அத்தை வெங்காயங்க சுகப்பிரசவம் அப்படிம்பாங்க. சுகப்பிரசவமா, முதல்ல பிரசவம்னா என்ன அது தெரிஞ்சுக்கணுமா ஐயா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கிட்ட. இப்ப அடுத்த கேள்வி, ஒரே வீட்டில் அப்பா மகள் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்த்துக்கப்படாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அதாவது பார்த்துக்காத மாத்திரத்துல இந்த அப்பா மகள் உறவு விட்டு போயிருமா? இப்ப எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் ஒருத்தி கடன் வாங்கிட்டார், எல்லா சொத்தையும் பொண்டாட்டி பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார், கொஞ்சம் அதுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டார், கொஞ்சம் அதுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டார். ரெண்டு பேரும் ஒரே கார்ல போவாங்க, ஒரே கார்ல வருவாங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து கிரகத்தை ஏமாற்ற முடியாது. இங்க வந்து பணம் இல்லை, பணம் அதான் ரொம்ப முக்கியம். பணம் தந்தைக்கும் மகளுக்கும் இடையில் அந்த பாசப்பிணைப்பு இருக்கிற வரைக்கும் அந்த பெண்ணோட ஜாதகத்துல பாக்கியாதிபதி எட்டுல இருக்காருங்க, அப்பாவுக்கு டிக்கெட்டு. அவருடைய ஜாதகம் தீர்காயுள் கொண்ட ஜாதகமாக இருந்தால் மரணத்துக்கு ஒப்பான வறுமை, அவ பெயர் இதெல்லாம் வரும். அதே போல அவருடைய ஜாதகம், அவருடைய ஜாதகத்துல ஐந்து குடையோருக்கும் எட்டுல இருக்காருங்க, அப்ப வந்து மகளுக்கு எஃபெக்ட் வரும். பணம் முக்கியம், அதாவது வந்து அப்பாவுடைய பணத்தை அவருடைய கஷ்டத்தை இந்த மகள் சாப்பிட்றான்னா
அந்த கர்மத்தை இந்த ஜாதகி அனுபவிச்சுதான். அடுத்தது மனம். என்ன மனம்? அப்பாவுடைய மனம் அந்த மகள் மேல பாசத்தோடு இருக்குன்னு அவங்க பல்லாயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருந்தாலும் பல்பு பல்பு தான், நெட்ஒர்க் மாதிரி வயர்லெஸ் நெட்ஒர்க் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இங்கே இதுக்கு நான் வந்து முகநூலில் கொடுத்த பரிகாரம் என்னன்னா சவாசனம். ரெண்டு பேரையும் ஆளுக்கு ஒரு ரூம்ல சவாசனம் பண்ண சொல்லுங்க டெய்லின்னு சொன்னேன். அது ஒரு பக்கம். இப்ப லேட்டஸ்டா அதாவது இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நண்பர் இன்பாக்ஸில் கேட்டார், இந்த கிரகங்களுடைய பார்வைக்கு பலம் அதிகமா சேர்க்கைக்கு பலம் அதிகமா? சேர்க்கை பார்வை நாம தான் பிரிச்சு பேசுறோம். ஜோதிடத்தை பொறுத்தவரையில் தொடர்பு இருக்கிறதா? அங்கேயும் மேட்டர் ஓவர், மேட்டர் ஓவர். தொடர்பு என்றால் என்ன? அவர் வீட்டில் இவர் இருக்கிறது, இவர் வீட்டில் அவர் இருக்கிறது, அவருடைய சாதத்தில் இவர் இருக்கிறது, இவருடைய சாதத்தில் அவர் இருக்கிறது, அவரை இவர் பார்க்கறது, இவர் அவர் பார்க்கறது. எப்படி சம்பந்தப்பட்டாலும் மேட்டர் மேட்டர் தான். இதில் இப்போது இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில் எத்தனை முறை வேணால் சொல்லலாம், ஏன்னா யாரும் வந்து காது கொடுத்து கேட்கறது கிடையாது. ஒரு கேன் நிறைய பால் இருக்கு, அந்த பாலில் ஒரே ஒரு பாட்டில் பாலிடால் ஊற்றிடுறோம். இப்போ அது பாலா பாலிடாலா? இந்த கிரகங்கள் ஒரு நல்ல கிரகம், இப்போ நான் சொல்லக்கூடிய விதிகள் படி லக்னார்த்த சுபர் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்க, அவர் வந்து ஒரு கீழகட்ட கிரகத்தை பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும்? அது வந்து ரெமிடி. என்ன ரெமிடி? அவ்வளவுதான். ஒரு கிரகத்தினுடைய பார்வை என்பது ரெமிடி, பரிகாரம். பரிகாரம்னா இழப்பீடு, இழப்பீடு. இப்ப உதாரணத்துக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய், பஞ்சாதி வந்து மண்டையிலும் போடணும், அந்த நேரத்தில் இவர் ஹெல்மெட் போட்டுட்டோம், அதான் பரிகாரம். அடி விழும், அடி விழும், அந்த ரிலீஃபை கொடுக்கக்கூடிய கிரகத்தினுடைய பலம் அதை பொறுத்து அந்த டேமேஜ் குறையும். டேமேஜ் நடந்த பிறகு அதுக்கு உண்டான பரிகாரம் கிடைக்கும். அப்படித்தான் பார்க்கணும். இதே வந்து ஒரு நல்ல பாவம், நல்ல கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு, அது வந்து ஒரு கொடிய கிரகம் பார்க்குதுங்க, அங்கே எத்தனை கிரகம் நல்லா உட்கார்ந்துருந்தாலும் ஃபனால் அதான் மேட்ரு. உலகத்தில் மட்டும் இல்லைங்க, ஜோசியத்தில் கூட கெட்டதுக்கு தான் பவர் அதிகம். ஓகேங்களா? இல்லை உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ல கேளுங்க. எல்லா கேள்விகளுக்கும் அடுத்த வீடியோவில் பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து